அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் காயத்ரி. நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில முனைவர் பட்ட ஆய்வாளராக படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 2 நூலை பத்தி ஒரு விமர்சனம் சொல்ல போறேன். நான் படிச்ச நாவல் மரப்பாலம், கரண் கார்க்கி. இவரோட நாவல்ல ஒரு சில விஷயங்கள் என்னோட மனசு நெருடலா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா சயாம் பர்மா மரண ரயில் பாதை. இந்த ரயில் பாதை விஷயத்துல நம்ம தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களும், நம்ம தமிழர்கள் எவ்வளவு அளவுக்கு பாடுபட்டு தங்களோட உயிரும் கொடுத்து ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப நெருடலா இருக்கு. ஆனா அதை பத்தி குறிப்புகள் என்ன பண்றாங்கன்னா, வரலாற்றுல இருந்து அழிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களோட இன்னல்களை மட்டுமே அதிகாரப்பூர்வமா என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இத எடுத்து நேர்காணலா, ஓகேங்களா, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள், பர்மா ரயில் பாதையில பட்ட இன்னல்களுடைய மக்களை நேர்காணலா சென்று இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சி அருண் என்றவர் புத்தகமா போட்டிருக்காங்க. அது சயாம் பர்மா மரண ரயில் பாதை மறக்கப்பட்ட வரலாற்றின் உயிர்ப்பு அப்படின்ற புத்தகம் சி அருண் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த வரலாற்று புத்தகத்தை படிக்க சொல்ல நமக்கே நம்ம தமிழ் மக்கள்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றது நிறைய தெரிய வந்திருக்கு. 2ஆம் உலக போர் ஹிட்லரின் கூட்டாளியா இருந்த ஜப்பான், ஆசியா, பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, போர் பர்மா, சாயம், மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடையும் ஜப்பான் கைப்பற்றியது. இதுல இந்திய விடுதலை போராட்டம் தீவிரமா இருந்த நேரத்துல ஒரு புறம் காந்தியோட அறவழி போராட்டத்தையும், இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போராட்டத்தையும் ஆயுதமா தாங்கிய போராட்டம் தான் விடுதலையே பெற்று தரும் அப்படின்ற களத்துல இறங்கினாங்க. அதுக்காக கிழக்காசியால பர்மா, சிங்கப்பூர், மலேசியா ஆசிய நாடுகள்ல ஐயாவுக்கு ஆள் திரட்டினாங்க. அதில் இணைந்து போராடியவர்கள் பெரும்பாலான தமிழர்கள் தான். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட மறைக்கப்பட்ட வரலாறுல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது பண்ணிருக்காங்க. இதுல வெள்ளையர்கள் அவங்க பட்ட துன்பங்களை குறிப்பா எழுதி வச்சிருக்காங்க. அவை உலகத்துக்கு ஜப்பானியர்கள் நிகழ்த்திய கொடூரங்கள் சான்றாக விளங்கியிருக்கு. அப்ப ஏன் நம்ம தமிழ் மக்களை குறிப்புகள் எழுதலைன்னா, பெரும்பாலான தமிழ் மக்கள் எழுத்தறிவும் படிப்பறிவும் இல்லாத மக்களை தான் இங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்மா பகுதிகளுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அதுவும் எப்படியாப்பட்ட மக்கள் எல்லாம் நம்மளுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்கன்னா, நம்மளுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, முதல் ஆசையை தூண்டினாங்க. வறுமையின் பிடியில இருக்கிற நம்ம மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, $1 பணம் தரேன், நீங்க அங்க வந்தீங்கன்னா குறைவான நேரம் மட்டும்தான் வேலை, அதிகமா நீங்க ஓய்வு எடுத்துக்கலாம், அதுவும் இல்லாம உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஆரத்தின் மிகுதியால தூண்டி அந்த மக்களை இங்கிருந்து பர்மாக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரயில் பாதை போடுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்க போன மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரயில் பாதை, ரயில்களிலும் அதுக்கப்புறம் லாரிகளையும் மக்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு சில காலகட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரயில் பாதை போடுறதுக்கு தேவையான மக்கள் இல்லைன்றதுக்காக மக்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழர்களை கடத்தி கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுல வீட்டுல இருக்கிறவங்க, பெற்றோர்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடவே என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பிட்டு போயிருக்காங்க. இதுல ஒரு பிள்ளைய பிரிஞ்சு எப்படி குடும்பம் இருக்கும் அப்படின்றவங்க குடும்பமாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரயில் பாதையை போடுற திட்டத்திற்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. இதுல வீட்டு திணையில தூங்கிட்டு இருக்கவங்க, விளையாடிட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரயில் பாதை திட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ரயில் பாதையில பெட்டிகள்ல பயணிகள் பயணிக்க போக சொல்ல அவங்களுக்கு மலம் சிறுநீர் கழிக்க எந்த இடத்துலயும் இறக்கி விடல. அப்படி மலம் சிறுநீர் கழிக்காம மாதிரி ஒரு சில மருந்துகளை என்ன பண்ணிருக்காங்கன்னா பயன்படுத்திருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா உயிரிழந்தவங்களும் அதிகமா இருக்காங்க. அது இல்லாம இந்த மலேரியா, அதுக்கப்புறம் காலரா போன்ற நோய்களாலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லக்கூடிய பகுதி என்னன்னா, தோட்ட பகுதிகளிலும் மற்ற பகுதிகளிலும் வேலைக்கு போன மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிக அளவு சக்கையா பிழிஞ்சிருக்காங்க. அதுல கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா குழந்தை பெற்ற மறுநாளே என்ன பண்ணிருக்காங்கன்னா வேலைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா உட்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஓய்வு நேரம்ன்றது கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா அவங்களுக்கு இந்த கங்காணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்காணிகள் அப்படின்றவங்க யாருன்னா நம்ம நாட்டுக்குள்ளவே இருந்து தங்களோட பண ஆசைக்காக மக்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமாற்றி கொண்டு போன மேல் அதிகாரிகளை என்ன பண்ணுவாங்கன்னா கங்காணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜப்பானியர்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான வருமானம் வரணும்ன்றதுக்காக நம் இனத்து மக்களையே அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுமைக்கு உட்படுத்திருக்காங்க. இப்படி உட்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்து அதிகப்படியா என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம மக்கள் ரயில் பாதை போடுறதுக்குள்ளவே என்ன பண்ணிருக்காங்க, நிறைய மக்கள் இறந்திருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற போர் கைதிகளையும் மக்களையும் ஆங்கிலேயர்களையும் பிரிட்டிஷ்காரர்களையும் சாயம் மற்றும் பர்மிய எல்லா பெண்களும் ஆண்களும் உட்பட எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரயில் பாதை திட்டத்துல பயன்படுத்திருக்காங்க. அப்படி பயன்படுத்த சொல்ல அவங்களுக்குன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா தனி அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிருக்காங்க. வேலை செய்யற அறைக்கும் அவங்க தங்கியிருக்கிற விடுதிக்கும் ஒரு 165 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 165 கிலோமீட்டருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம மக்கள் பயணிச்சு போயிருக்காங்க. அப்படி பயணிச்சு போக சொல்ல பாம்பு கடி, தேல் கடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இருக்கு. அதுல உயிர் நீத்தவங்களும் அதிகமா இருக்காங்க. தன் தாகத்துக்காக தண்ணீர் குடிக்க சொல்ல ஓடையில என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த விஷக்கிருமிகள், பூச்சிகள் அப்படி இப்படின்னு இருக்கிற தண்ணிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா குடிச்சிருக்காங்க. அது குடிச்சு இறந்த மக்களும் அதிகமா இருக்காங்க. அதனால பாதிப்பு ஏற்பட்ட பின்னாடி அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வரப்பட்டாங்க. இப்படி எல்லா 24 மணி நேரமும் வேலை செஞ்சு 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 அவங்களுடைய உடல் வலிமை ஒற்றினாலும் கூட அவர்களை என்ன பண்றாங்கன்னா வேலை செய்ய விடாம தடுக்கிறது இல்லை. அப்படி வேலை செய்ய முடியாம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே அடியா மரண தண்டனை அப்படின்னா பண்ணிருக்காங்க, விதிச்சிருக்காங்க. இப்படி கொடுமைக்கு உட்பட்டு போட்ட ரயில் பாதை தான் இந்த ரயில் பாதை. இதுல சாயாமுக்கும் போவதை விட காட்டிற்குள் போய் தலைமறைவா வாழ்றது மேல் அப்படின்னு சொல்லிட்டு தம் மக்களை காட்டிற்கு விரட்டிய பெற்றோர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. இந்த ரயில் பாதை என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பர்மால இருந்து ஆரம்பிச்சு இந்தியாக்குள்ள நுழையலாம் அப்படின்றதுதான் இந்த ரயில் பாதை திட்டத்தோட ஒரு முடிவா இருந்தது. இதுல சயாம் பர்மா ரயில் பாதையில பாத்தீங்கன்னா சயாம் பர்மா மரண ரயில் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அனைவருமே எழுத படிக்காத பாட்டாளி மக்கள் தான் இருந்தாங்க. அதுல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தமிழர்களா இருந்தாங்க. அவங்க வேலைக்கு ஊதியமா வாழை பணத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த வாழை மர பணத்தாள் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்த கூலிகளும் ஒரு நேரத்துல அந்த வாழை மர பணத்தாலும் செயல்படவில்லை அப்படின்ற செய்தியும் கொடுத்திருக்காங்க. என்னுடைய சிறிய விமர்சனத்தை கொடுத்தேன். எல்லாருமே இந்த சயாம் பர்மா மரண ரயில் பாதை புத்தகத்தை படிங்க. நம்ம தமிழரோட பட்ட இன்னல்களை நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா.